வணக்கம் நண்பர்களே, இன்றைய வீடியோ பதிவில் தலைமுடி உதிர்தல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இளநரி பிரச்சனைகளை போக்கக்கூடிய ஒரு சூப்பரான மருத்துவம் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து நம்மகிட்ட கேட்டிருக்காங்க, அதாவது தலைமுடி உதிர்தல் பிரச்சனை அதே மாதிரி தலைமுடி வந்து அடர்த்தியாக வளரணும், இளநரை பிரச்சனையை போக்குறதுக்கு ஒரு சூப்பரான மருந்து ஏதாவது சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. வீட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை பயன்படுத்திய எப்படி இதை ரெடி பண்ணி நமக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா தலைமுடி உதிர்தல் பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இதை வந்து நிறைய நண்பர்கள் பயன்படுத்தி இதனால் நல்ல பலன்கள் அடைஞ்சதுனால மட்டுமே நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்காக நான் கொடுக்குறேன். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நெல்லிக்காய், அதாவது பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க, ஒரு 2-3 எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு 4-5 எடுத்துக்கோங்க. நெல்லிக்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க, விதைகளை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே மாதிரி வெங்காயத்தினுடைய தோலை சீவிட்டு வெங்காயத்தையும் அந்த நெல்லிக்காயும் ரெண்டையும் சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. அதில் இருக்க சாறுகளை மட்டும் உங்கள் தலையில் வந்து தேய்ச்சிக்கிட்டே வாங்க. ஏன்னா அது சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் குளிச்சுருங்க. இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது, அதாவது வாரத்தில் 2 முறை இல்லைனா 3 முறை இல்லைனா வந்து மாதத்துக்கு ஒரு 4-5 முறை அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொட்டீனாக பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலைமுடி உதிர்தல் பிரச்சனை கண்டிப்பாக இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இளநரை பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடுங்க. அதே மாதிரி நமக்கு வந்து தலையில் ஒரு குளிர்ச்சி தன்மை ஏற்படும், அதனாலேயே நமக்கு வந்து முடி உதிர்தல் பிரச்சனை வந்து கண்டிப்பாக இருக்காதுங்க. இதை பயன்படுத்தி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.